ஹலோ எவ்ரிவன். டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 18/2/2022 மதியம் 12:30 வந்து அஃபிஷியல் ப்ரெஸ் மீட் ஒன்று இருக்குது. ரிக்வெஸ்ட் ஃபார் மீடியா கவரேஜ் அப்படின்னு வந்து இதோட அதாவது மீடியா தொடர்பு இருக்கிற ஜெயசீலன் ஐஏஎஸ் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்காங்க. இதில் என்னென்னா குரூப்பு குரூப் டூ ஏ கமெண்ட் பண்ண சிவில் சர்வீஸ் 2022 நோட்டிஃபிகேஷனை பற்றி டிஎன்பிஎஸ்சி சேர்மேன் பேச போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நாம் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா எங்கும் தமிழ் மற்றும் யூகேன் டெஸ்ட் 3, அதே போல் பார்த்திங்கன்னா சாய்ஸ் அகாடமி ஒரு டெஸ்ட் கண்டென்ட் பண்ணுறாங்க, அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். சாய்ஸ் அகாடமி பார்த்திங்கன்னா யூடியூப்பில் பார்த்திங்கன்னா ஒரு பொது போட்டியாளர்களை வந்து நியமிக்கிறாங்க, அதாவது பொது காம்படிஷன் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜில் குரூப் டூ குரூப் ஃபோர் பேட்ச் 2022 அவங்க வந்து காசு கொடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் வந்து அதாவது பிப்ரவரி 24 வந்து கிட்டத்தட்ட 40 லெசன் வந்து ஜிகே லெசன் வந்து வைக்கிறாங்க. அதாவது 10th ஜியாகிரபி, 10th எக்கனாமிக்ஸ், 10th ஹிஸ்ட்ரி, 10th எக்கனாமிக்ஸ், சிவிக்ஸ் எல்லாமே வந்து கவர் ஆகுது, 9th சிவிக்ஸும் கவர் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் 6th நியூ புக் தமிழ், 7th நியூ புக் தமிழ், 8th நியூ புக் தமிழ், இது மட்டுமே இல்லாமல் ஜிகே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 லெசன் வந்து கவர் பண்ணுறாங்க. 11th எத்திக்ஸ்லேருந்து, அதே போல் அரேபியர்கள், டெல்லி சுல்தான்கள் மற்றும் பல்லவர்கள், இது எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணுறாங்க. இது வந்து எல்லாருக்கும் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா சாய்ஸ் அகாடமியில் போட்டிங்கனாவே இதோட PDF வந்து வந்துடும். இதே போல் பார்த்திங்கன்னா இதை நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டால் அவங்க சொல்லியிருக்காரு 50% வந்து கவர் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40% வந்து இதில் கவர் ஆகிடும். இதே போல் பார்த்திங்கன்னா தென்காசி ஆகாஷ் அகாடமிலையும் பார்த்திங்கன்னா 2 டெஸ்ட்டு கண்டெக்ட் பண்ணுறாங்க அடுத்தடுத்து, அதையும் பார்ப்போம். தென்காசி அகாடமியில் பார்த்தீங்கன்னா 9th 10th புது புக்கு மட்டும் ஓல்டு புக்கு, நியூ அண்ட் ஓல்டு புக்கு ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 100 questions 125 questions கேட்குறதாகவும், அது மட்டும் இல்லாமல் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட 5 topics மிக முக்கியமான 5 topics பார்த்தீங்கன்னா 25 questions 150 questions வந்து கேட்கப்படுறதாகவும் சொன்னாங்க. இதோட எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா இது மார்ச் 6 இது பார்த்தீங்கன்னா டாஃப் ஐஏஎஸ் அகாடமியும் இது சாய்ஸ் அகாடமி ரெண்டுமே கவர் பண்ணாவே தான் 50% கவர் ஆகும். 6th to 10th வரையும் நம்ம படிச்சிடலாம். அதே போல் பார்த்திங்கன்னா மேக்ஸும் ஒரு 5 topics படிச்சிடலாம். இது மட்டும் இல்லாமல் சாய்ஸ் அகாடமி பிப்ரவரி 28 ஜிஎஸ் ஜென்ரல் சயின்ஸ் வந்து ஒரு 30% கவர் ஆகிற மாதிரி ஒரு டெஸ்ட் வைக்கிறதாகவும் சொல்லியிருந்தார். அதே போல் அப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 8 topics மேக்ஸையும் கவர் பண்ணுறதாகவும், அதுலேருந்து 50 questions ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து 50 questions வைக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. இதை நம்ம யூஸ்ஃபுல்லாக நம்ம பயன்படுத்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 70-85% வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதையெல்லாம் மறுபடியும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு இதே டஃப் ஐஏஎஸ் அகாடமி யூகேன் டெஸ்ட் 3 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, அதையும் பார்ப்போம். ஏற்கனவே யூகேன் டெஸ்ட் 1, 2 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் யூகேன் டெஸ்ட் 3 இவங்க பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இது யூகேன் டெஸ்ட் 1, 2 அதில் படித்ததையும் இங்கே வந்து ரிவிஷன் பண்ணணும், அதனால் வந்து யூகேன் டெஸ்ட் 1, 2 வந்து மெர்ஜ் பண்ணுறாங்க. ஏற்கனவே ஆகஸ்ட் மாதம் யூகேன் டெஸ்ட் 1, அக்டோபர் மாதம் யூகேன் டெஸ்ட் 2 நடத்தினாங்க. அதற்கு பிறகு வந்து அடுத்த மாதம்னு தள்ளி போட்டுட்டு ஒரு 5 கழித்து மறுபடியும் யூகேன் டெஸ்ட் 3 வந்து மார்ச் 20 சொல்லியிருக்காங்க. இது மொத்தமாகவே பார்த்திங்கன்னா 50% வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 6th to 10th வரையும் இருக்கிற நியூ புக் மற்றும் ஓல்டு புக் தமிழ் புக் வந்து இதிலேருந்து 100 questions கேட்பாங்க. இதுவே போல் 25 questions பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கேட்டுறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம யூகேன் டெஸ்ட் 1, 2 இருக்கிறதையும் சாய்ஸ் அகாடமியை வைக்கிற அந்த சாய்ஸ் அகாடமி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அந்த எக்ஸாமையும், மேலும் பிப்ரவரி 28 சாய்ஸ் அகாடமி டெஸ்ட்டையும், மார்ச் 6 எங்கும் தமிழ் பேட்சையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 85% வந்து கவர் பண்ணிடலாம். மீதி 15% எப்படி போனாலும் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் கண்டிப்பாக படித்து ஆகணும். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் சேஞ்சஸே ஆகும். பார்த்திங்கன்னா அதாவது சாய்ஸ் அகாடமி வச்சிருக்கிற அந்த டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா முகலாயர்கள் இருக்காது, மராத்தியர்கள் இருக்காது, அதே போல் பார்த்திங்கன்னா 12th கான்ஸ்டியூஷன் வந்து இருக்காது. அதாவது சாய்ஸ் அகாடமி வச்சு 12th வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க மாட்டார், 12th வந்து அதோட அட்டாச் பண்ணிக்க மாட்டார். ஆனால் யூகேன் டெஸ்ட் 3 12th ஹிஸ்ட்ரி மற்றும் 12th எக்கனாமிக்ஸ், 12th கான்ஸ்டியூஷன் இது எல்லாத்தையும் வந்து யூகேன் டெஸ்ட் 3 வந்து கவர் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இது சயின்ஸ் பார்த்திங்கன்னா அவர் பிப்ரவரி 28 சாய்ஸ் அகாடமி வந்து டெஸ்ட் வைக்கிறதா சொல்லியிருக்காரு. அதாவது ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக, அதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரியும் இங்கே யூகேன் டெஸ்ட்டில் கவர் ஆகிறதே வந்துடும். ஆனால் பயாலஜி மட்டும் அவர் வந்து கவர் பண்ணியிருக்க மாட்டார். பயாலஜி வந்து நம்ம இங்கே படிச்சுக்கலாம். அதாவது நம்ம வந்து
ஃபஸ்ட்டு வந்து பிப்ரவரி 24 நடக்கிற சாய்ஸ் அகாடமி டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதில் வந்து ஃபுல்லாக 200 out of 200 நம்ம படித்தா, அதே போல் பார்த்திங்கன்னா மார்ச் 6 பார்த்திங்கன்னா எங்கும் தமிழில் 9th 10th வந்து கவர் ஆகுது. அதையும் நம்ம வந்து 100% எஃபர்ட் போட்டு படித்தாவே மேக்ஸிமம் 85% நம்ம இதை ஒழுங்காக யூஸ் பண்ணிங்கனாவே நம்ம வந்து நல்லா வந்து ஸ்கோர் பண்ணலாம். அதே போல் எங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி பிப்ரவரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து யூகேன் டெஸ்ட் 3 தான் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 28 சாய்ஸ் அகாடமி ஜென்ரல் சயின்ஸ் மற்றும் ஜென்ரல் மேக்ஸ், மேக்ஸுக்கும் சயின்ஸுக்கும் மட்டுமே 100 questions இல்லைன்னா 200 questions கேட்குறதா அவர் வந்து 4 கேப் விட்டு 24-28 அவர் டெஸ்ட் வைக்கிறதா சொல்லியிருக்காரு. இதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து வரப்போகிற குரூப் 2 மற்றும் குரூப் 4 வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.